பெஸ்ட் அப்படின்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா இன்செக்ட்ஸ் தான். ஆனால் இன்செக்ட் மட்டும் பெஸ்ட் கிடையாது, வீடு கூட பெஸ்ட் தான். நாம் இந்த கிளாஸில் பேசிக்காக பெஸ்ட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன கேட்டகரியெலாம் இருக்குது, அதோடைய அவுட் பிரேக்குக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். நான் உங்களோட டீச்சர் விக்னேஷ். லெட்ஸ் கெட் இன் த டாபிக். ஃபஸ்ட், பெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து டெரைவ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். இது ஃப்ரெஞ்சு வேர்டு. பெஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளேக் ஆர் த கண்டேஜியஸ் டிசீஸ்னு அர்த்தம். அந்த காலத்தில் ரொம்ப கண்டேஜியஸான, ரொம்ப நாக்சியஸான டிசீஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா பிளேக் தான். அதனால தான் பெஸ்ட்டுக்கு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிளேக் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய பெஸ்டி அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லத்தீன் வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு நாக்சியஸ் அப்படின்னு மீனிங். ஹியூமன் மற்றும் அவனுடைய பிலாங்கிங்ஸ்க்கு டெட்ரிமெண்டலாக இருக்கக்கூடிய எல்லாமே பெஸ்ட்டு தான். ஸோ ஒன் அமாங் த பெஸ்ட்டு தான் வந்து இன்செக்ட். பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நிறையா டெஃபினிஷன்ஸ் வந்து நிறையா ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஆர் ஆர்கானிசம்ஸ் விச் இம்போஸ் பேர்டன்ஸ் ஆன் ஹியூமன் பாப்புலேஷன் பை காசிங் இன்ஜுரி டு கிராப் பிளான்ஸு, இல்லை வந்து அவனுடைய ஃபாரஸ்ட்டு, இல்லை ஆர்னமெண்டல் பிளான்ஸு லைக் அவனுடைய பிலாங்கிங்ஸு, இல்லை அனாயன்ஸ் ஆர் இன்ஜுரி ஆர் டெத் டு ஹியூமன்ஸ் அண்ட் த டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸு, டெஸ்ட்ரக்ஷன் ஆர் வேல்யூ டிப்ரிஷன் ஆஃப் ஸ்டோர்டு ப்ராடக்ட்ஸ். அவனுடைய எல்லா பிலாங்கிங்ஸ் நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், இட் இன்க்ளூட்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து டொமஸ்டிக் அனிமலாக இருக்கலாம், இல்லை வந்து அவனுடைய வேல்யூ ஆடட் ஸ்டோரேஜ் ப்ராடக்டாக இருக்கலாம், அவனுடைய ஆல் த பிலாங்கிங்ஸுக்கு டெட்ரிமெண்டலாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் வந்து பெஸ்ட். ஸோ பெஸ்ட் இன்க்ளூட்ஸ் இன்செக்ட்ஸ், நெமடோட்ஸ், மைட்ஸ், ஸ்னைல்ஸ், ஸ்லக்ஸு எக்ஸெட்ரா அண்ட் வெர்டிபிரேட்ஸ் லைக் ரேட்ஸு, பேர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ எவ்ரி ஆர்கானிசம் தட் இஸ் டெட்ரிமெண்டல் டு ஹியூமன் பிலாங்கிங்ஸ். அதனால தான் டிபெண்டிங் அப்பான் த இம்பார்ட்டன்ஸ் பெஸ்ட்டு வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வர பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டு, ஃபாரஸ்ட் பெஸ்ட், இல்லை ஹவுஸ் ஹோல்ட் பெஸ்ட், இல்லை மெடிக்கல்ஸ் பெஸ்ட், இல்லை ஆஸ்தட்டிக் அவனுடைய வேல்யூ ஆஸ்தட்டிக் வேல்யூ இருக்கிற ப்ராடக்ட் மேலே வரக்கூடிய பெஸ்ட், இல்லை வெட்டினரி பெஸ்ட். இதுதான் பெஸ்ட்டுடைய கேட்டகரி டிபெண்டிங் ஆன் த இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி கேட்டகரி ஆஃப் பெஸ்ட் வந்து இன்னொரு விதத்துலேயும் வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் த அக்கரன்ஸ், எந்த மாதிரி வந்து அதோடைய அக்கரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அதில் வந்து ஒரு அஞ்சு கேட்டகரி வந்து இருக்குது. அதாவது ரெகுலர் பெஸ்ட், அக்கேஷனல் பெஸ்ட், சீசனல் பெஸ்ட், பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட், ஸ்பொராடிக் பெஸ்ட். இதான் வந்து கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த அக்கரன்ஸ் ஆஃப் பெஸ்ட்டு. அதில் ரெகுலர் பெஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்லாம் அக்கர் ஆகும். ஒரு கிராப்பை வந்து பிளான் பண்ணால் எங்கே பிளான் பண்ணாலும் சரி அது ரெகுலராக அந்த கிராப்பில் வந்து அக்கர் ஆகிட்டே இருக்கும். அதான் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர்ஸ், அதைத்தான் என்ன சொல்லுவாங்க ரெகுலர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்ரி டைம் வந்து கிராப்புடைய க்ளோஸ் அசோசியேஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெம் போரர், பிரிஞ்சால் ஃப்ரூட் போரர்லாம் நம்ம எங்கே ரைஸு இல்லை பிரிஞ்சலை வந்து க்ரோ பண்ணாலும் இது வந்து இட் ஃபாலோஸ். அதே அக்கேஷனல் பெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர்ஸ், அது வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போடு இருக்காது அந்த பிளான்ட்டோடைய. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேஷ்வாம்ஸின் ரைஸு, மேங்கோ ஸ்டெம் போரர், இதெல்லாம் வந்து அக்கேஷ்னலாக தான் அக்கர் ஆகும். அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா சீசனல் பெஸ்ட். இது வந்து நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ், சீசனல் அப்படின்னா வந்து பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் இருக்கும், எவ்ரி இயரில் வந்து அது கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட் ஹேரி கேட்டர்பில்லர், கிரவுண்ட் நட்டில், இல்லை மேங்கோ ஹாப்பர்லாம் பார்த்தோம்னா, மேங்கோ ஹாப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மேங்கோவுடைய ஃப்ளவரிங் சீசனில் மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் கன்ஃபைன்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட், த நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ், அது வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், த்ரூ அவுட் த இயர் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட்டுக்கும் ரெகுலர் பெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலர் பெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் டெம்போரரில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது வந்து சம்மர் கண்டிஷனில் வந்து அந்த ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, இல்லை இயர்லி ஷோயிங் பண்ணும்போது அந்த பெஸ்ட்டோடைய அக்கரன்ஸ் இருக்காது. அதே இந்த பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட் லைக் சில்லி த்ரிப்ஸு, மீலி பெகான், கோவாலாம் எடுத்துட்டோம்னா இயர் த்ரூ அவுட் த இயர் வந்து அது இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஸ்பொராடிக் பெஸ்ட். பெஸ்ட் அக்கர்ஸ் இந்த ஐசோலேட்டட் லோக்காலிட்டிஸ் டியூரிங் சம் பீரியட், ஒரு பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான் அக்கர் ஆகும். அதுவும் இல்லாமல் வெரி ஐசோலேட்டட் பேச்சஸில் மட்டும்தான், ஏரியாஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கோகனட் ஸ்லக் கேட்டர்லாம் தஞ்சாவூரோட பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் லெவல் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷனும் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது. அது வந்து எபிடமிக் பெஸ்ட் அண்ட் என்டமிக் பெஸ்ட். பெஸ்ட் எபிடமிக் பெஸ்ட் அப்படின்னா வந்து சடன் அவுட் பிரேக் இருக்கும் அந்த பர்டிகுலர் பெஸ்ட்டு, சிவியர் ஃபார்மில் ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் வந்து பர்டிகுலர் டைமில் வந்து அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ரௌன் பிளான் ஹாப்பர் இன் தஞ்சாவூர், அப்புறம் வந்து மதுரை ஏரியாவில் வந்து ரெட் ஹேரி கேட்டர்பில்லர், இதெல்லாம் வந்து எபிடமிக் பெஸ்ட், அது பர்டிகுலர் ரீஜியனில் வந்து சிவியர் ஃபார்மில் வந்து அஃபெக்ட் ஆகும். இதே எண்டமிக் பெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த இன்ஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்செக்ட் வந்து ஒரு லோ லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபியூ பாக்கெட்ஸ் கன்ஃபைன்ட் ஜோனில் தான் வந்து அது ரிப்பீட்டடாக வந்து ரெகுலராக வந்து அக்கர் ஆகும். எண்டமிக் அப்படிங்கும்போதே நம்ம சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ரைஸ் கால்மிஜ் இன் மதுரை, இதே மாதிரி மேங்கோ ஹாப்பர்ஸ் இன் பெரியகுளம், இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா கொண்டானது எண்டமிக் பெஸ்ட்டு.
இன்செக்ட் பாப்புலேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட் ஒன் தான் ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் பொசிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் அ பாப்புலேஷன் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். எந்த ஒரு பெஸ்ட்டுமே ஒரு ஆவரேஜான நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணும் இந்த பர்டிகுலர் சரௌண்டிங்ஸில். அந்த ஆவரேஜ் நம்பர் மேலே தான், மேலேயும் கீழேயும் தான் இன்செக்டுடைய பாப்புலேஷன் ஃப்ளக்ஷுவேட் ஆகும். டியூ டு மேபி பயோட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஏபயோட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் நம்பரை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் பொசிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் இன்ஜுரி லெவல், அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி தட் வில் காஸ் எக்கனாமிக் டேமேஜ் தான் வந்து எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் பெஸ்ட்டுனால எக்கனாமிக் டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும் அந்த கிராப்பில். அந்த மினிமம் பாப்புலேஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவல். எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி அட் விச் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் டு ப்ரிவெண்ட் அண்ட் இன்க்ரீஸிங் பெஸ்ட் பாப்புலேஷன் ஃப்ரம் ரீச்சிங் த இடிஎல். அதாவது பெஸ்ட் பாப்புலேஷன் இடிஎல்லை ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் எந்த டைமில் கரெக்டாக கண்ட்ரோல் மெஷரை எடுக்கணுமோ அந்த ஏரியா தான் என்ன சொல்லுவோம்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெஸ்ட்டுடைய பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே நம்ம கண்ட்ரோல் மெஷர் பெஸ்டிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதோடைய பர்டிகுலர் நம்பர் வந்து எப்போவுமே அந்த கிராப்பில் மெயின்டைனாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் தான் அந்த ஏரியாவில் இருக்கிற நேச்சுரல் எனிமீஸ்க்கு வந்து ஃபுட்டாக இருக்கும். இப்போ எல்லா பாப்புலேஷனையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் எனிமீஸ் வந்து செத்துரும். ஸோ அதனால் அந்த ஏரியாவுடைய பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த பெஸ்ட்டோடைய அவுட் பிரேக் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேச்சுரலான ஒரு சோர்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பெஸ்ட் வந்து எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவலில் ரீச் ஆகும்போது மட்டும்தான் நம்ம வந்து இன்செக்டிசைட்னால் ஸ்ப்ரே பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும். இது ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் வந்து வேரி ஆகும் எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவல். நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தோம்னா டேமேஜ் பவுண்ட்ரி. அது என்னன்னா the lowest level of damage which can be measured, அதுதான் வந்து damage boundary னு சொல்லுவோம். பெஸ்ட் வந்து இனிஷியலாக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது இந்த டேமேஜ் பவுண்ட்ரியை வச்சு தான் வந்து நாம் வந்து பெஸ்ட்டுடைய இன்சிடென்ஸை சொல்லுவோம். அதுதான் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் டேமேஜ், அது மினிமம் லெவல் ஆஃப் டேமேஜ் அந்த பெஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்க்குற இனிஷியல் சிம்டம் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டேமேஜ் பவுண்ட்ரி. அதே மாதிரி இடிஎல் வந்து எப்போவுமே லெஸ் தென் இஐஎல்லாக தான் இருக்கும். அதாவது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவல் வந்து எப்பயுமே எக்கனாமிக் இன்ஜுரி லெவலை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு என்னென்னா இட் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இடிஎல்ல ஒரு பெஸ்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் இஐஎலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இன்பிட்வீன் நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் த லாஸ் இல்லைனா பெஸ்ட் கேட்டகரிஸ் அக்கார்டிங் டு இஐஎல் ஜிஇபி அண்ட் டிபி. இதை வச்சு தான் வந்து தெர் ஆர் ஃபைவ் கேட்டகரி ஆஃப் பேஸ்ட் இருக்குது. அதாவது கீ பேஸ்ட், மேஜர் பேஸ்ட், மைனர் பேஸ்ட், ஸ்பொராட்டிக் பேஸ்ட் அண்ட் பொட்டன்ஷியல் பேஸ்ட். இப்போ கீ பேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் சிவியர் அண்ட் டேமேஜிங் பேஸ்ட். இதுதான் இதில் என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் லெவல், அதாவது ஆவரேஜ் பாப்புலேஷனே வந்து எப்பயுமே எக்கனாமிக் இன்ஜுரி லெவலை விட அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இதோடைய ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் லெவல் வந்து அதாவது ஆவரேஜ் பாப்புலேஷன் வந்து எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் அதாவது டேமேஜை காஸ் பண்ணக்கூடிய அளவை விடவே அதிகமான லெவலில் இருக்கும். அதனால தான் வந்து இது என்னென்னா ரொம்ப டேஞ்சரான பெஸ்ட். அது ஸ்ப்ரே பண்ணாலொழிய இந்த பெஸ்ட்டுடைய பாப்புலேஷனை வந்து இஐஎலுக்கு கீழே வந்து கொண்டு வர முடியாது. அதனால தான் வந்து ஸ்ப்ரே டெம்பரரிலி பிரிங்ஸ் பாப்புலேஷன் பிலோ எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். அதே மாதிரி இது பெர்சிஸ்டன்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த என்விரான்மெண்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து நடக்காத வரைக்கும் இதோடைய ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் லெவல் வந்து எப்பயுமே இஐஎல்லை விட அதிகமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காட்டன் போல்வாம், டைமண்ட் பேக்மாத், இதெல்லாம் வந்து கீ பெஸ்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோன்னா மேஜர் பெஸ்ட். மேஜர் பெஸ்ட்டு வந்து கீ பெஸ்ட் மாதிரி தான், ஆனால் ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் வந்து கொஞ்சம் வந்து க்ளோஸ்லி இருக்கும், க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். இன் கேஸ் ஆஃப் கீ பெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் எப்பயுமே எபோ எக்கனாமிக் இன்ஜுரி லெவலுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி மேஜர் பெஸ்ட் வந்து கீ பெஸ்ட்டோட கொஞ்சம் லெஸ் டேஞ்சரஸ். ஏன்னா இருந்தாலுமே அது வந்து டேமேஜ் வந்து மோர் தென் 10% வந்து காஸ் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா காட்டன் ஜாசிட்ஸு, ரைஸ் டெம்போரர், இதெல்லாம் வந்து மேஜர் பெஸ்ட். இது வந்து எப்படின்னா ரிக்வயர் ரிப்பீட்டட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் டு அவாய்ட் த எக்கனாமிக் டேமேஜ். இது அதே மாதிரி தான் எக்கனாமிக் இன்ஜுரி லெவலில் தடுக்கணும் அப்படின்னா இதுக்குமே ஸ்ப்ரே வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். நம்முடைய நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து மைனர் பேஸ்ட் ஆர் அக்கேஷனல் பேஸ்ட். இந்த பேஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஈக்விலிப்ரியம் வந்து எப்பயுமே எக்கனாமிக் இன்ஜுரி லெவலை விட வந்து கீழே தான் இருக்கும். அதே மாதிரி தீஸ் பேஸ்ட் ஆர் ஈஸிலி அவைலபிள் டு அவைலபிள் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இது வந்து எப்பயுமே 5-10% தான் டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். அதனால் வந்து ஈஸியாக வந்து அந்த பேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா காட்டன் ஸ்டைனர்ஸ், ரைஸ் இஸ்பா, ஆஷ் பீபிள்ஸ், இதெல்லாம் வந்து மைனர் பேஸ்ட்.
நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஸ்பொராடிக் பெஸ்ட். ஸ்பொராடிக் பெஸ்ட் அப்படிங்கும்போது இதுடைய ஜென்ரல் ஈக்விலிபிரியம் எப்பயுமே பிலோ இஏஎல் தான் இருக்கும். அதே மாதிரி இது சம்டைம்ஸ் வந்து இஏஎலை வந்து கிராஸ் பண்ணி கொஞ்சம் சிவியரான லாஸை வந்து காஸ் பண்ணக்கும் சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சுகர் கேன் ஃபைரில்லா, ஒயிட் கிரப், ஹாரி கேட்டர்பில்லர், இதெல்லாம் பார்த்தோன்னா ஐசோலேட்டட் லொக்கேஷன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இதுடைய ஜென்ரல் ஈக்விலிபிரியம் லோவாக இருந்தாலும் சம்டைம்ஸில் வந்து அது ஜென்ரல் ஈக்விலிபிரியத்திலிருந்து அதிகமாகி இஏஎலை வந்து ரீச் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பொட்டன்ஷியல் பெஸ்ட். பொட்டன்ஷியல் பெஸ்ட் அப்படின்னா வந்து தே ஆர் நாட் பெஸ்ட் அட் ப்ரெசன்ட், அது வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது அது வந்து மேஜர் பெஸ்ட்டாக வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய ஜென்ரல் ஈக்விலிபிரியம் எப்பயுமே லெஸ் தென் இஏஎல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்போடாப்ட்ரா லிட்டோரியல்லாம் வந்து பொட்டன்ஷியல் பெஸ்ட் இன் நார்த் இந்தியா. அதோடைய சீசனல் சேஞ்சஸ் வந்து மாறும்போது வந்து அது வந்து பொட்டன்ஷியலான பெஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் இது எது கீழே வருது அப்படின்னா வந்து பொட்டன்ஷியல் பெஸ்ட் கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது காசஸ் ஆஃப் பெஸ்ட் அவுட் பிரேக். எதனால் வந்து பெஸ்ட் வந்து ஒரு ஏரியாவில் வந்து அவுட் பிரேக் ஆகுது. எப்பயுமே ஒரு ஏரியாவில் வந்து ஹியூமனுடைய இன்டர்வீனிங் இல்லாமல் பெஸ்ட்டுடைய பாப்புலேஷன் எப்பயுமே பேலன்ஸாக தான் இருக்கும். ஆனால் எப்போ வந்து ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் அந்த இடத்துல அதிகமாகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற பயோட்டிக் பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படும் அந்த எக்கோசிஸ்டமில். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அதான் வந்து பிரைமரி காஸ் ஃபார் த பெஸ்ட் அவுட் பிரேக்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா டீஃபாரஸ்டேஷன். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து அழிச்சிட்டு அந்த ஏரியாவில் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து தே ஆர் ஃபோர்ஸ்டு டு ஃபீட் ஆன் த அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ். அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பெஸ்டுடைய அவுட் பிரேக் அந்த ஏரியாவில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் எனிமீஸ். இது வந்து நம்ம எக்ஸஸாக வந்து பெஸ்டிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நேச்சுரல் எனிமீஸ் வந்து செத்துரும். அந்த பெஸ்டுடைய அவுட் பிரேக் ஆகிறதுக்கு மேஜர் சான்சஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. இதனால தான் எப்பயுமே ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவலை பெஸ்ட் பாப்புலேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல் லெவலுக்கு கீழே இருக்கும்போது வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. அது வந்து நேச்சுரல் எனிமியை வந்து தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா அந்த சிந்தட்டிக் பைரத்ராய்ட்லாம் வந்து காட்டன் எக்கோ சிஸ்டத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது நேச்சுரல் எனிமீஸ் எல்லாம் கீல் பண்ணிடும். அதனால தான் செகண்டரி பெஸ்ட் அவுட் பிரேக் லைக் ஒயிட் ஃப்ளைஸ் பாப்புலேஷன்லாம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டெம் போரரை கில் பண்ணுறதுக்காக நாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் வந்து ஒயிட் ஃப்ளைஸுடைய நேச்சுரல் எனிமீஸை கொண்டதுனால இந்த ஒயிட் ஃப்ளைஸுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன். இப்போ மெயின் ரீசன் ஃபார் அவுட் பிரேக் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மோனோகல்ச்சர். ஒரு ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கிராப்பை மட்டும் ஃபார் சோ மச் டைம் வந்து ரிப்பீட்டடாக கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெஸ்டுடைய அவுட் பிரேக் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் ஆஃப் சசப்டபிள் வெரைட்டியும் வந்து ஒரு ஏரியாவில் சசப்டபிள் வெரைட்டியை தொடர்ந்து வந்து கல்டிவேட் பண்ணும்போது வந்து அந்த காம்படிஷன் ஃபார் ஃபுட்டு வந்து இருக்காது. அந்த பெஸ்ட்டுக்கு இன்டர் காம்படிஷனோ இல்லை இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷனோ வந்து அதிகமாக இருக்காது. அதனால் இன்டென்சிவ் கல்டிவேஷனும் அந்த பெஸ்ட் அவுட் பிரேக்கு ரீசனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்டெம் போரர்ஸ் இன் ரைஸ் அண்ட் சுகர் கேன்கில் பெஸ்ட் அவுட் பிரேக்குக்கு இதுதான் மெயின் ரீசன். அதே மாதிரி தான் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் இன் டு த பர்டிகுலர் லொக்கேஷன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹை ஈல்டிங் வெரைட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தே ஆர் மோஸ்ட்லி சக்குலண்ட். அந்த சக்குலண்ட் வெரைட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதுதான் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா வந்து சக்குலண்ட் டுவாஃப் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து ரிலீஃப் ஹோல்டருக்கு வந்து ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி தான் கம்போடியா காட்டன் வந்து ஸ்டெம் வீவலுக்கும் ஸ்பாட்டட் போல்வாமுக்கும் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி ஹைப்ரிட் சொர்க்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சிஹெச்ஹெச் ஒன் இல்லை கம்பு ஹச்பி ஒன் இதெல்லாமே வந்து என்னென்னா ஹைல்டிங் வெரைட்டிஸ். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து சக்குலண்டாக இருக்கிறதுனால வந்து இட் ஃபேவர்ஸ் ஷூட் ஃப்ளைஸ் அண்ட் கால்மிஜஸ் இன்சிடென்ட்ஸ் இதில் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த ரீசன் பார்த்தோன்னா வந்து இம்ப்ரூவ்டு அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் லைக் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அதிகமாக வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து லீஃப் ஹோல்டரோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி க்ளோசர் பிளான்டிங்காக பண்ணும்போது ப்ரௌன் பிளான் ஹோப்பர் லீஃப் ஹோல்டர் இதோடைய இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கிரானுலர் இன்செக்டிசைட்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது இட் பொசஸஸ் பைட்டோடானிக் எஃபெக்ட் ஆன் ரைஸ். நெக்ஸ்ட்டு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பெஸ்ட் இன் என்விரான்மெண்ட். இது வந்து ஆக்சிடென்டலாக வந்து ஒரு பெஸ்ட் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து நியூவான ஏரியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல அந்த பெஸ்ட்டுக்கான நேச்சுரல் எனிமீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் அந்த பெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன இடத்துல வித்தவுட் காம்படிஷன் அந்த இடத்துல வந்து சர்வைவ் ஆகி அவுட் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆஃபில் உலி ஏஃபிட் ஏரியோசமா லேனிஜரம் வந்து இட் மல்டிப்ளைடு ஃபாஸ்ட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் த நேச்சுரல் எனிமி தட் ஏஃபிலனஸ் மேலி அப்படிங்கிற நேச்சுரல் எனிமி இல்லாதனால தான் அந்த பெஸ்ட்டு சடனாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆனதுடனே வந்து அதோடைய அவுட் பிரேக் வந்து வேகமாக இருந்துச்சு. அடுத்த ரீசன் பார்த்தோம்னா ஆக்சிடென்டல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரீஸ். இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ பெஸ்ட் இன் நியூ என்விரான்மெண்ட் மாதிரி தான் ஒரு பெஸ்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து ஆக்சிடென்ட்டாக இன்னொரு இடத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டைமண்ட் பேக் மாத் அண்ட் காலிஃப்ளவர், பொட்டேட்டோ டியூபர் மாத்,
கார்ட்னி குஷன் ஸ்கேல், வூலி ஆஃபிட், இதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு நியூ பெஸ்ட் டு த டு அவர் கண்ட்ரி. வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து இன்னொரு நம்முடைய கண்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து அவுட் பிரேக் ஆனதுக்கு வந்து ரீசனும் இதுதான். அது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபாரின் பெஸ்ட். இந்த மூணுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பெஸ்ட் இன் நியூ என்வரன்மெண்ட் தான் வந்து இந்த மூணுமே. ஆக்சுவல் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபாரின் பெஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபாரின் பெஸ்ட் தான். லைக் ப்ளூட்டல்லா, சைலோஸ்டெல்லா, சான்ஜோஸ்கேல், இது எல்லாமே வந்து பொட்டேட்டோ டியூபர் மாத்து, இதெல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபாரின் பெஸ்ட்டு தான் வந்து இன்ட்ரடியூஸ்ட் இன் டு இந்தியா. ஆனால் வந்து இங்கே அவுட் பிரேக் ஆயிடுச்சு டியூ டு த லேக் ஆஃப் த நேச்சுரல் எனிமீஸ். அடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் லொக்காலிட்டி. ஒரு என்வரான்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பெஸ்ட்டுக்கான அவுட் பிரேக்குக்கு ஒரு காரணமாக வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இப்போ ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஒரு ஏரியாவில் வந்து எக்ஸ்டென்சிவாக ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் சர்வ்ஸ் எஸ் அ ரிசர்வாயர் ஃபார் த ஸ்டோரேஜ் பெஸ்ட். ஸோ எக்ஸ்டென்சிவாக ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து நம்ம சீரியல்ஸையோ இல்லை வந்து பல்சஸையோ ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு எக்கலாஜிக்கல் பேலன்ஸும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பெஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து வேகமாக மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோமா ரிசர்ஜன்ஸ் ஆஃப் சக்கிங் பெஸ்ட். இப்போ இன்செக்டிசைடை வந்து ஒரு பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து இன்னொரு பெஸ்ட்டுக்கான பிசியோலஜிக்கல் கண்டிஷன்ஸை வந்து ஃபேவரபிளாக மாற்றிடும். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சம் சக்கிங் பெஸ்ட்லாம் இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவோன்னா ரிசர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வந்து டெல்டா மெத்ரின் இல்லை குயினால் ஃபாஸ் 408 இதெல்லாம் வந்து ரைஸ் எக்கோ சிஸ்டத்தில் வந்து ஸ்டெம்போரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்து ரிசர்ஜன்ஸ் ஆஃப் பிரவுன் பிளான் ஹோப்பருடைய ரிசர்ஜன்ஸுக்கு அதாவது அவுட் பிரேக்குக்கு வந்து காரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் சிந்தட்டிக் பயோரெத்ராய்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒயிட் ஃப்ளை இன்சிடென்ட்ஸ் வந்து காட்டனில் அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து டியூ டு த ரிசர்ஜன்ஸ் ப்ராசஸ். லாசஸ் காஸ்ட் பை பெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் காஸ்ட் அரவுண்ட் $500 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஆனுவலி வேர்ல்டு வைட். இப்போ இது வந்து இன்செக்ட் பெஸ்ட்னால மட்டும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 15.6% வந்து இன்செக்ட் பெஸ்ட்னால மட்டும் காஸ்ட் ஆகுது. இதே பிளான்ட் பேத்தோஜன்ஸ் பார்த்தோன்னா 13.3% ஆகுது. வீட்ஸ்னால பார்த்தோன்னா 13.2% ஆகுது. இப்போது க்ராப் வைஸ் எஸ்டிமேட் பண்ணும்போது வந்து அதிகமான அளவு வந்து டேமேஜ் ஆகிற கேட்டகரி பார்த்தோன்னா வந்து ஃப்ரூட்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து இட் காஸ்ட் அரவுண்ட் 25% ஆஃப் த ஈல்ட் லாஸ் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஆகிறதுக்கு காரணம் இந்த இன்செக்ட் பெஸ்ட் தான். இதே சீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்டன் தான் வந்து மேக்ஸிமம் ஈல்ட் லாஸ் வந்து இந்த இன்செக்ட் பெஸ்ட்னால ஆகும். அதாவது அரவுண்ட் 80% ஆஃப் த லாஸ் டியூ டு இன்செக்ட் பெஸ்ட் டேமேஜ். இதில் தான் வந்து ஆக்சுவல் ஈல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு அப்டைன்டு வித் த கரண்ட் கல்டிவேஷன் அண்ட் பிளான்ட் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ் அட் ஃபார்ம் லெவல். ஆக்சுவலான ஈல்ட்னா வித்தவுட் எனி பெஸ்ட் பாப்புலேஷன் எவ்வளோ ஈல்டு கிடைக்குது அப்படிங்கிறது. கிராப் லாஸ் அப்படின்னா வந்து எனி லாஸ் ஆர் த ரிடக்ஷன் இன் த குவான்டிட்டி இல்லை குவாலிட்டி ஆஃப் ஈல்டு தான் வந்து என்ன சொல்லுவோன்னா கிராப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் ஈல்டு அண்ட் த அட்டைனபிள் ஈல்டு டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் பேஸ்ட். இதை தான் என்ன சொல்லுவோம்னா கிராப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஈல்டு லாஸ், த ரிடக்ஷன் இன் த ஈல்டு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈல்ட் லாஸ் காஸ்ட் பை சிங்கிள் பேஸ்ட். சிங்கிள் பேஸ்ட்னால எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதான் ஈல்ட் லாஸ் டியூ டு த சிங்கிள் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆர் ப்ரொடக்டிவிட்டி மேபி த குவான்டிட்டி ஆர் த அக்செப்டபிலிட்டி ஆஃப் த ப்ரொடியூசர் தட் மீன்ஸ் த குவாலிட்டி. இதை வந்து டைரெக்டாக ஒரு பேஸ்ட்னால் இன்ஃபியூஸ் ஆகுறது. இதே இன்டைரக்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ்ட் இன் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டியூ டு த ரெடியூஸ்டு ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுடைய ரேட் கம்மியாகும் போது ஃபார்மர்ஸுடைய பர்ச்சேசிங் பவர் குறையிறது தான் வந்து இன்டைரக்ட் லாஸ். சீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டில் தான் வந்து மினிமம் லெவல் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட் டேமேஜ் இருக்குது, அதாவது ஒன்லி அரவுண்ட் 3%. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். லெட் அஸ் மூவ் ஆன் டு த க்வெஸ்சன் பார்ட். வாட் ஈஸ் பெஸ்ட்? டிஃபைன் வாட் ஈஸ் பெஸ்ட். விச் அமாங் த ஃபாலோவிங் ஈஸ் பெஸ்ட்? Ladybird beetle, antlion grub, parthenium or parasitoids. The pest which has close association and frequently occurs on crop. Occasional pest, seasonal pest, sporadic pest or regular pest. The pest which occurs regularly and confined to a particular area. Epidemic pest, endemic pest, pandemic pest or all of the above. The fifth question is, the average density of a population over a long period of time around which the pest population moves. GP, ETL, EIL or DB. Application of one insecticide favors for the multiplication of some sucking insect is called. Which crop is losing maximum yield due to the pest damage? Comment the right answers below. See you in the next class guys. Until then, bye bye.